இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு போர் வீரன்ட்ட நவீன ரக ஆயுதங்கள்லாம் கொடுத்தா கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே உன்னால் அழிச்சிட முடியுமான்னு கேட்டால் அவன் ஸ்தம்பிச்சு போய் நிற்பான். என்னால் என்னுடைய கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரத்தில் மட்டும்தானே போர் புரிய முடியும் அப்படின்னு. ஆனால் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒற்றை தமிழன்ட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, உன்னால் வந்து நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு போரில் எவ்வளோ பேரை வீழ்த்த முடியும் அப்படின்னா 60 செகண்டில் இந்த உலகத்தையே நான் அழிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் அவர். அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் தான் அரவான். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தி பெஸ்ட் வாரியர் இன் தி வேர்ல்டு, சிறந்த போர் வீரன் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டு அதுக்கான பதிலை நம்மளே தேடி பார்த்தோம் அப்படின்னா நெப்போலியனா, அலெக்சாண்டரா, முசோலினியா, ஹிட்லரா, இல்லை செங்கிஸ்கானா, இப்படி பல பேருடைய பெயர்கள் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடியாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒருத்தர் இருக்கார். ஒரு பேர் தான் அரவான், தி பெஸ்ட் வாரியர் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரன் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் அரவான். சரி, அவருடைய வீரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து புரட்டி பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. அவர் வந்து அர்ஜுனனுடைய மகன் அப்படின்னு. அந்த அர்ஜுனன் யார் அப்படின்னா மகாபாரதத்தில் ஒரு ஒப்பற்ற வீரன், தலை சிறந்த வீரன், வில்லுக்கு ஒரு விஜயன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர். அப்படிப்பட்டவருடைய மகன். இந்த அர்ஜுனருக்கு எப்படி வந்து இவர் மகனாக இருக்க முடியும்? அதுவும் தமிழ்நாடு அரவான்ங்கிறீங்க, இந்த பக்கம் அவருக்கு ஒரு கூத்தாண்டவர்னு ஒரு கோயிலெலாம் இருக்குது, எப்படி இந்த கூத்தாண்டவர் அப்படிங்கிற கோயிலெலாம் வந்தது? அப்போது அரவானுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ குஜராத் பக்கத்தில் நடந்த அந்த மகாபாரத நிகழ்வுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த அரவானுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சபாண்டவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த ஒருவராக இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய மகனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன? இப்படிலாம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதிய பாரத வெண்பால சில குறிப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பஞ்சபாண்டவர்களை ஒருத்தராக இருக்கக்கூடிய அர்ஜுனன் மட்டும் யார், நம்ம திரௌபதிக்கு பெரிய அளவில் ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்காங்க. 5 பேருக்குமே சமமானவள் அப்படின்னு திரௌபதியை சொன்னாலும் நம்ம அர்ஜுனன் மட்டும் திரௌபதி கிட்ட கொஞ்சம் நெருக்கமாகவே இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலம் முடிவடைந்ததுக்கப்புறம் 1 ஆண்டுக்கு அப்புறம் வந்து திரௌபதி தீ குளித்து மறுபடியும் அந்த தீயிலிருந்து வெளியில் வந்து தன்னை பத்தினியாக வந்து மாற்றிக்கிட்டு மறுபடியும் இன்னொருவரோட சேர்ந்து 1 ஆண்டு காலம் பயணப்படுவாங்க. இப்படி தான் 5 கணவர்களோடையும் அவங்க தன்னுடைய பத்தினி விரதத்தை மேற்கொண்டு இருந்தாங்க. இதை வந்து திரௌபதி சரியாக கடைபிடித்தாலும் அர்ஜுனன் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் வந்து தான் வெற்றி பெற்று மீட்டு கொண்டு வந்த அந்த திரௌபதி மேலே தனியாக ஒரு பற்றும் பாசமும் வச்சுருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த திருமண ஒப்பந்தத்தை அவ்வப்போது அவர் மீறியதுனால அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன தண்டனை அப்படின்னா, நீங்கள் காட்டுக்கு வனவாசம் போகணும் அப்படின்னு. எங்கே இருந்தப்போ? 5 பேரையும் ஒட்டுமொத்தமாக போக சொல்லலை, இந்திரபிரஸ்தம் சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு நகரத்தை பாண்டவர்களே உருவாக்குனாங்கல்ல, அந்த நகரத்துக்கு வந்து சக்கரவர்த்தியாக இருந்த தர்மர் தான் இந்த தீர்ப்பு கொடுக்குறாரு. நீ வந்து வனவாசம் போ, ஆனால் நீ திரும்பி வரும்போது உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், சாபமும் கொடுக்குறேன் வரமும் கொடுக்குறேன். போய் வந்து சாபம் என்ன அப்படின்னா வனவாசம் அப்படிங்கிறது, வரம் என்ன அப்படின்னா நீ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நீ திரும்பி வந்ததுக்கப்புறம் உன்னுடைய வனவாசத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு வந்து இது எல்லாமே மறந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. இது இந்த வார்த்தை ஏன் அவர் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்குள்ளே ஒரு கில்ட்டி உணர்வு வந்துடக்கூடாது, ஏன்னா தம்பி இல்லை. ஸோ அந்த கில்ட்டி உணர்வு வந்துடக்கூடாது, தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த காலம் போகிற சுமந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வனவாசம் அனுபவித்து அந்த தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு அந்த வனவாசத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளுமே இப்போ நடந்த சம்பவங்கள் முதற்கொண்டு எல்லாமே மறந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வரமாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து வனவாசம் போகிறாரு. அப்படி அவர் வனவாசம் வந்த பகுதி தான் நம்முடைய தமிழக எல்லை பகுதி, குறிப்பாக வந்து விழுப்புரம், நம்ம சென்னை பக்கத்தில் அன்றைக்கி மதராஸ் அதுபடி இருந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன பேரில் இருந்தது யாருக்கு தெரியும்? ஸோ நம்ம அரியலூர் அப்படிங்கிறதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்ததுங்கிறாங்க. இந்த பகுதிகளுக்கு அவர் டிராவல் பண்ணி வந்திருக்கார். அப்போ தான் வந்து நாகலோக இளவரசியாக இருக்கக்கூடிய அந்த உலுப்பியை சந்திக்கிறார். அவங்க சந்திக்கும் போது தான் உலுப்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக வந்து சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய அந்த அர்ஜுனன் மேலே ஆசைப்பட்றாங்க. ஆனால் அர்ஜுனன் யார் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆசைப்பட்ட உடனே அந்த
காதலை அர்ஜுனன்ட்ட சொல்கிறாங்க. அர்ஜுனன் முதல்ல வந்து அதுக்கு மறுக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, மறுபடியும் நான் வந்து என்னுடைய நாட்டுக்கு போகும்போது எனக்கு இங்கே நடந்த சம்பவங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது, குறிப்பாக நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களோ நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படிங்கிறத தன்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க நாகலோக இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் கூட ஒரு நாள் வாழ்ந்தாலே எனக்கு போதும், எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண ஒப்பந்தம் நிகழ்வது. அதனுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக பிறந்தவர் தான் அரவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அர்ஜுனன் வந்து டைரெக்டாக வந்து அவருடைய நாட்டுக்கே போயிட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அர்ஜுனனுக்கு தெரியாது, பஞ்சபாண்டவர்களுக்கும் தெரியாது. இப்படி அர்ஜுனனுக்கும் அந்த நாகலோக இளவரசிக்கும் பிறந்தவர் தான் அரவான். அப்போது அர்ஜுனனுடைய வீரம் எல்லாமே அவருக்கு இருக்கும்ல, அதை விட அவர் நாகலோகத்து இளவரசியோட கூடிய அந்த பிள்ளையை பெற்றதுனால அவருக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வல்லமையும் வந்து பெருசான போர் வீரன் அப்படிங்கிற அங்கீகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மண்ணுக்கே உரிய அந்த வீரம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்ச கதை. அடுத்து அரவானுடைய வீரம் எப்போ வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே ரொம்ப முக்கியமானது. அப்போது நம்முடைய கதையோட ஹீரோவாக இருக்கக்கூடிய அரவான் மகாபாரத போர் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே இங்கிருந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறார். இவர் இங்கிருந்து கிளம்புறதுக்கு போய் நடந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே கிருஷ்ணர், பஞ்சபாண்டவர்கள், அதுக்கப்புறம் கௌரவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே வந்து அட்வைஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க, அதன் அடிப்படையில் எங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. யார் சைடு போர் வீரர்கள் அதிகம் அத்திறமையான போர் வீரர்கள் இருக்காங்களோ அவங்க சைடு தான் ஜெயிப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருத்தனை நீங்கள் வந்து பலி கொடுத்தீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் சொல்கிறாரு. அந்த மீட்டிங் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் இவர் சகாதேவன் அப்படிங்கிற ஒரு பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் இதெல்லாம் கணிக்கிறதுல பெரிய வல்லவர்னு ஏடுகளில் பாரதவன்பால சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சகாதேவன் என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக கிருஷ்ணன்ட்ட வந்து சொல்கிறாரு, என்னப்பா நீ வாட்டுக்கு வந்து இப்படி சொல்லிவிட்ட, சாமுத்திரிகா லட்சணம் புரிஞ்சது ஏடுகளில் படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அந்த லட்சணம் வந்து உனக்கு இருக்குது, அப்படி இல்லாட்டி என்னுடைய அண்ணன் இவருக்கு அர்ஜுனனுக்கு இருக்குது, இந்த ரெண்டு பேர் தானே சாமுத்திரிகா லட்சணம் புரிந்தியவங்க, அப்போ மூணாவதாக வந்து யார் இருக்கா, அந்த உலகத்தில் யாருமே இல்லையே சாமுத்திரிகா லட்சணம் புரிந்தவன் அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணர் வந்து சிரிச்ச முடியுமா எப்பயும் போல் சின்ன ஒரு ஸ்மைலை மட்டும் பதிவு பண்ணிட்டு போயிடுறாரு. உனக்கு நான் கொடுத்த வேலை என்ன, போர் வீரர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன், அந்த வேலையை செய்ய போ அப்படின்னு. ஆனால் அவருக்கு அப்போவே தெரியும் அரவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து அர்ஜுனனுக்கும் நாகலோகத்து இளவரசியாக இருக்கக்கூடிய ஒலிப்பிக்கும் மகனாக பிறந்த அரவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு தெரியும். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய போர், அதனால தான் மகாபாரத போர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த உலகத்தில் இப்படி ஒரு போர் நடந்ததும் கிடையாது, இனிமே இந்த மாதிரியான போர் நடக்கும் அப்படிங்கிறதும் எந்த இடத்துலையும் எழுதி வைக்கப்படலை. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு போர், ஈகோவோட உச்சத்தில் இருந்த எல்லாரையுமே காலி பண்ணுறதுக்காக நடத்தப்பட்ட போர் கிருஷ்ணனுடைய லீலைகளில் ஒன்று, அதில் பகடக்காய் தான் சகுனி. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாபாரத போரில் ஒரு ஒப்பற்ற ஒரு வீரனாக அரவானை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு, அதே நேரத்தில் போரை வென்று கொடுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை வந்து கிருஷ்ணர் கையில் கொடுக்கப்படுதுங்கிறதுனால கிருஷ்ணர் வந்து பலவிதமான யோசனைகளில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் தான் அரவான் உள்ள வர்றாரு. அப்போ ஒரு மீட்டிங் நடக்குது மறுபடியும். ஸோ எல்லாருமே வந்து தன்னுடைய படைகள் எல்லாத்தையுமே திரட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அரவான் உள்ளே வந்து நிற்கிறாரு. உள்ளே வந்து நின்றவுடனே வந்து ஒவ்வொருத்தவங்க உங்களுடைய எவ்வளவு நாளுக்குள்ளே இந்த போரை முடிச்சு காட்டுவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த போர் வீரர்களும் இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கருத்துக்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. மீதி இருக்கக்கூடிய சாதாரண போர் வீரர்கள் யாருமே பேசலை. அப்போ அர்ஜுனன் முன்னாடி வந்து நான் 24 நாளில் அந்த போரை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கர்ணன் வந்து அர்ஜுனன் பேசின உடனே அதே வீராவசியமாக கர்ணனும் உள்ளே வர்றாரு. நானும் 24 நாளில் இந்த போரை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு. மீதி உள்ளவங்களாம் நான் முடிக்கிறதுக்கு 100 நாள் ஆகும், 200 நாள் ஆகும், 300 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறமை அடிப்படையில் வாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்க உண்மை ஏதோ அதை தான் சொல்லுவாங்க, தன்னுடைய திறமையின் அடிப்படையில் இத்தனை நாளைக்குள்ள முடிக்க முடியும் அப்படின்னு. அப்போ அரவான் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு நான் வெறும் 60 நொடியில் இந்த மகாபாரத போரையே முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறார். உடனே கூட்டத்தில் இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா எங்களாலேயே முடியலையா, இவர் வந்து பாடுறா ஆளப்படுறா, யாரா எந்த ஊருக்காரண்டா நீ முதல்ல 60 நொடியில் முடிக்கிற அளவுக்கு வந்து எவ்வளோ போர் வீரர்கள் இருக்காங்க பாரு, பாடுற மொத்தம் 9 இங்கிட்டு ஒரு 11 அக்ரோ நீ சேனைகள் இருக்குடா, ஒவ்வொருத்தரையும் வந்து 10 லட்சம் பேர் இருக்கு, ஒரு அக்ரோனி சேனலில் மட்டும் 10 லட்சம் பேர் இருக்காங்க, நீ என்னடாண்ணா அசால்ட்டாக வந்து 60 செகண்டில் வந்து போற முடிச்சிருவேங்கிறியே, எந்த ஊருக்காரண்டா நீ அப்படின்னு கேட்கும்போது, நான் தமிழ்நாட்டுக்காரங்க, நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், என் பேர் அரவான் சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, சரி எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் கிருஷ்ணன் மட்டும் உண்மையை உணர்ந்ததுனால எப்படி நீ வந்து இதை செய்வே
60 நொடிக்குள்ளே எப்படி நீ முடிப்ப? எனக்கே அது டவுட் இருக்கு. 60 நொடிக்குள்ளே எப்படி முடிச்சு காட்டுவேன், அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதை நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்பதான் அரவான் சொல்றாரு, என்கிட்ட மொத்தம் 3 அம்பு இருக்கு. அந்த 3 அம்புல மொதல் அம்பு என்ன அப்படின்னா, நான் அம்பு விட்டேன் அப்படின்னா அது என்னுடைய எதிரிகளை பூரா டார்கெட் பண்ணிடும். ரெண்டாவது அம்பு எதெல்லாம் நான் மார்க் பண்ணாம விட்டனோ அதை பூரா ப்ரொடெக்ட் பண்ணும். மூணாவது அம்பு நான் எதெல்லாம் மார்க் பண்ணனோ அந்த வீரர்களை பக்கம் அழிச்சிட்டு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அம்புட்டு பேருக்கும் ஷாக்கு, கிருஷ்ணனுக்கும் ஷாக்கு. சரி, நீ சொன்னதை எப்படி வந்து நான் நம்புறது, செஞ்சு காட்டு அப்படிங்கிறாரு. அப்போ நான் எப்படி செஞ்சு காட்டுறது சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு மரத்தை காமிக்கிறாரு. மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை வந்து டார்கெட் பண்ணு, வேற எதுக்குமே வந்து பிரச்சனைகள்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொன்னோடனே கிருஷ்ணர் வந்து சில இலைகளை மட்டும் சொல்கிறாரு, அதை வந்து மார்க் பண்ண. ஆனால் கிருஷ்ணர் அந்த இலையை வந்து மார்க் பண்ண இலைகளை வந்து சொன்ன உடனே அதில் ஒரு இலையை வந்து சத்தம் இல்லாமல் வந்து தன்னோட காலடிக்குள்ளே வந்து மறைச்சிக்கிறாரு. ஸோ மார்க் பண்ணுறாப்புல, ஸோ மார்க் பண்ண இலைகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய மற்ற மிருகங்கள் எல்லாத்துக்குமே, அதாவது பறவைகள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்குறாரு செகண்ட் அம்பில். மூணாவது அம்பு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டை வந்து அடிக்கிறது. ஸோ அந்த மார்க் பண்ண இலைகளை வந்து அழிக்கிறது. இப்படி அழித்த உடனே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு இலை மட்டும் கிருஷ்ணரோட காலடி கீழே இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பு வந்து அவர் அந்த இலையை மட்டும் அழிக்கிறதுக்கு வந்து நிற்கிது. நின்ற உடனே உடனே கிருஷ்ணர் வந்து தெரியாத மாதிரி கேட்குறாரு, என்ன இது மட்டும் ஏன் காலடி கீழே வந்து நிற்கிது, ஏன் வந்து ஒருவேளை வந்து நான் மார்க் பண்ண சமயத்தில் வந்து அந்த இலை வந்து நழுவி உங்களுடைய காலுக்கு கீழே வந்து நின்றுருக்கலாம், அதை நீங்கள் மிதிச்சிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக அரவான் பதில் சொல்கிறார். உடனே வந்து காலடியை எடுக்கிறாரு. எடுத்து காலை எடுத்த உடனே அந்த இலையையும் அந்த அம்பு அழிச்சிட்டு அரவானுடைய கையில் போய் நிற்கிது. உடனே அத்தனை பேரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கௌரவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை நான் என்னுடைய படையில் எடுத்துக்கிறேன். உடனே பாண்டவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்க நான் என் படையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேருமே போட்டி போட்ட உடனே கிருஷ்ணன் சொல்கிறாரு, அரவான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யார் பக்கம் புண்டு போரிடுறதுன்னு நீ முடிவு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோடனே அரவான் சொல்கிறாரு, நான் யார் வீக்காக இருக்குங்கிறீங்கன்னு சொல்லுங்கள், அந்த இடத்துல நான் போர் புரிகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டவர்கள் பக்கம் தான் வீக்கு. ஸோ பாண்டவர்கள் பக்கம் போர் புரிகிறதுக்கு அரவான் போயிட்டாரு அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நடுவில் பஞ்சாயத்தை வச்சு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அரவான் 60 செகண்டில் போர் முடிச்சிட்டான் அப்படின்னா எத்தாப்புல இருக்கிறவங்க எல்லாருமே அறிஞ்சிருவாங்க. அப்போ இந்த பக்கத்தில் எந்த விதமான சேதாரமே ஆகாது. ஆக்சுவலி கிருஷ்ணனோட பிளானே வந்து டோட்டலாக இந்த ஒட்டுமொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணுறது தான் கிருஷ்ணனோட ஐடியா. ஸோ தர்மம் தலைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்க ஈகோவாக இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுமே அழிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து 60 செகண்டில் இவன் போற முடிச்சிட்டான் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 9 அக்ரோனிசனைகளுமே உயிரோடு தான் இருப்பாங்க, இவங்க ஈகோவில் பயங்கரமான ஆளாச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஆக்சுவலி வந்து பாண்டவர்களையும் அழிக்கணும், அதே நேரத்தில் கௌரவர்களையும் டீமில் இருக்கவங்க எல்லாரையுமே அழிக்கணும். ஸோ இதான் கிருஷ்ணரோட பிளான். அப்போ நம்ம பிளானுக்கே அவன் வேட்டு வச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ ரெண்டு பக்கமே போர் பண்ண வேண்டாம், உனக்கு நான் வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக கூப்பிட்டு, நீ வந்து உன்னைய நீயே வந்து இது பண்ணிக்கோ, எப்படி உன்னைய நீயே வந்து பலிகடா வாக்கிக்கோ, இந்த போரில் வந்து நீ பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்குறாரு. உடனே அரவானும் வந்து, நான் அந்த போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தான் நான் வந்தேன், நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, உடனே கிருஷ்ணர் கேட்டதை வந்து ஆரம்பத்திலே கிருஷ்ணர் கேட்டுருவார். என்ன அப்படின்னா, என் நான் ஒரு வரம் கேட்பேன், நீ எனக்கு கொடுப்பியான்னு கேட்ட உடனே அதுக்கு வந்து நீங்கள் கடவுள் உங்ககிட்ட நீங்கள் கேட்ட நான் இல்லைன்னு சொல்லுவேனான்னு சொல்லிட்டு அரவான் வந்து மண்டிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஒப்புதல் தெரிவித்ததுனால வேறு வழி இல்லாமல், சரி நானே நீ நான் பலி கொடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ஆசை இருக்குது, 3 ஆசை இருக்குது. 1, இந்த மகாபாரத போரை பார்க்கணும். 2, அந்த மகாபாரத போர் முடிகிற வரைக்கும் நான் வந்து கண்ணை மூடிடக்கூடாது. 3, எனக்கு வந்து திருமணம் நடக்கணும், எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை. ஸோ இந்த ஆசை எனக்கு 3 ஆசையும் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நானே வந்து என்னை பலிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் 3 ஆசையுமே நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பொண்ணு தேடி பார்க்குறாங்க. சாக போகிறவனுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும், அதனால் எங்கே தேடி பொண்ணு கிடைக்கல. இது வந்து போர் நடக்கிறதுக்கு முத நாளில் நடக்கிற சம்பவம், அதனால் முத நாள்லேயே பொண்ணு கிடைச்சி அடுத்த நாளே தாலி இருக்கிறதுக்கு யாரும் வந்து சரின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எந்த பொண்ணு தான் சரின்னு சொல்லுவா, அப்போ கணவனோட வாழணும்னு தான் எல்லோரும் நினப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகம் பூரா பொண்ணு தேடுறாங்க, பொண்ணு கிடைக்கல. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, தானே வந்து பெண்ணாக மாறி அரவான திருமணம் முடித்து அந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. நிகழ்வு நடந்ததுக்காக அடுத்த நாளே வந்து காலையில் வந்து அரவான் வந்து தன்னுடைய தன்னை தானே வந்து வெட்டிக்கிட்டு பலி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் வந்து உயர்ந்தமான ஒரு மலையில் வந்து அரவானுடைய அந்த தலையை மட்டும் வைக்கிறாங்க, நேரடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு. போகிற பூரா 18 போர் நடக்குது, எல்லாத்தையும் நேரடியாக பார்க்குறாரு. 18 போர் முடிஞ்சதுக்கப்புறம் கௌரவர்கள் சேனை எல்லாம் முடிஞ்சிருது. இந்த பக்கமும் எல்லா ஆளுக்கும் காலி எல்லாமே, ஸோ கோழி காலிங்கிறேன் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு, சோழி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டைரக்டாக வந்து அரவான்கிட்ட வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க,
இந்த போரில் வந்து யார் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்படின்னு. ஸோ அரவான்ட்ட வந்து கேட்ட உடனே அரவான் சொல்கிறாரு, கிருஷ்ணர் தான் இந்த இடத்துலையே சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, மகாபாரத போரில் அருமையான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறது கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு தன்னை பார்த்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இது எல்லாமே பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து எழுதி வச்ச விஷயங்கள் தான். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பலி கொடுக்கறது அப்படின்னா வந்து எதுக்கு நான் வந்து கோழி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணேன் அப்படின்னு, இன்றைக்கி நம்ம பலி கொடுக்கறது கோழி ஆடு சேவல் பலி கொடுக்குறோம். ஆனால் அந்த காலத்தில் மனிதர்களை பலிகூட்டு சாமிக்கு நேந்திக்கடன் செஞ்ச விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாரத வெண்பா பாடிய அந்த பெருந்தேவனார் சொல்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அரங்கேறினதுக்கு அப்புறம், இது எல்லாமே பாரதம் பாடிய பெருந்தேவனார் சொன்ன விஷயங்கள். ஸோ மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. ஸோ கிருஷ்ணர் வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய அரவானுக்காக என்ன பண்ணுறாருன்னா, விதவை கோலம் பூண்டு தன்னுடைய கட்டியிருந்த தாலியை அறுத்துட்டு இது பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நம்முடைய தமிழர்களுக்கும் வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. மகாபாரதம் நடந்த குஜராத் பக்கமும் கிடையாது இந்த நிகழ்வுகள் எல்லாமே. நம்ம இங்கே தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூத்தாண்டவர் கூவாகம் அப்படிங்கிற ஊர், அந்த ஊரில் தான் கூத்தாண்டவருக்கு கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த தலையை கொண்டு வந்து இங்கே வச்சு வழிபடுறதா ஐதீகம். அதன் அடிப்படையில் தான் அந்த கிரேட்டஸ்ட் வாரியர் சிறந்த போர் வீரனாக சொல்லப்படக்கூடிய ஆரவானுடைய தலையை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து அந்த விதவை பூலம் பூண்டு தாலியை அறுத்துக்கிட்ட நிகழ்வு அப்படிங்கிறத செஞ்சாங்கங்கிறது தான் வரலாறு சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் எல்லாமே முத நாளே வந்து நல்லா சூப்பராக ஜோடிச்சு தாலி கட்டிப்பாங்க. அடுத்த நாள் வந்து மகாபாரத போர் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத கணக்கில் வச்சு அந்த தாலியை அறுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நிகழும். இது எல்லாமே வரலாற்று நிகழ்வு பொருந்தியது. அப்போது கூவாகம் பக்கத்தில் கூத்தாண்டவராக கொண்டாடப்படக்கூடிய அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அரவான். ஸோ கிரேட்டஸ்ட் வாரியர் இன் த வேர்ல்டு யார், நம்ம தமிழன். அப்படிப்பட்ட ஒரு தமிழனாக இருக்கக்கூடிய அரவானுடைய அந்த வரலாற்று நிகழ்வை சொல்வதற்கான பெரிய வாய்ப்பு இந்த யூடியூப் மூலமா கிடச்சிருக்கு. ஏன்னா என்னுடைய கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக் அடிப்படையில் இந்த பதிவு செய்கிறோம். மகாபாரதம் அப்படிங்கிறது சில பேர் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் உண்மைங்கிறத உணர்வாங்க. நம்முடைய பகுத்தறிவு கேட்டிய அளவில் ஒரு விஷயத்தை உண்மை பொய் அப்படிங்கிறத நம்ம படித்து ஆராய்ஞ்சு அது நடந்திருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராவ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான அகழ்வாராய்ச்சியாளர், அவர் வந்து குஜராத் பக்கத்தில் வந்து பெரிய தொழில் கடல் ஆராய்ச்சியெலாம் நடத்தி கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் அப்படிங்கிற துவாரகை அப்படிங்கிற நகரம் இருந்ததுக்கான எவிடென்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகாபாரத போர் நடந்ததுக்கான இடங்கள் அந்த இடத்துல வந்து கிடச்ச தொன்மையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் மகாபாரதம் அப்படிங்கிறது நடந்தது உண்மை அப்படின்னா அகழ்வாராய்ச்சி அடிப்படையில் நமக்கு கிடச்ச உண்மையின் அடிப்படையிலையும், கூத்தாண்டவர் கோயில் ஏன் இருக்குது அங்கே ஏன் வழிபடுறாங்க அப்படிங்கிற உண்மையை தேடினதன் அடிப்படையிலையும் தான் அரவான் பத்தின ஹிஸ்ட்ரியை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாரத வெண்பாளர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க அரவானை உயர்வுபடுத்தி. அப்படிப்பட்ட ஒரு தமிழனுடைய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்றைக்கி அழிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவன் தமிழனாக பிறந்தான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் அதை மறுபடியும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ மகாபாரத போரில் ஒரு ஒப்பற்ற வீரனாக இருந்த 60 நொடிக்குள்ள உலகத்தையே அழிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டின அரவான் ஒரு தமிழன் அப்படிங்கிறதுல பெருமை கொள்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.